வணக்கம். நான் யங்ஸ் மாடுலஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு சாலிட் மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குறிப்பிட்ட லிமிட் வர எலாஸ்டிக்காக பிஹேவ் பண்ணும். நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் டெம்பரரியாக டீஃபார்ம் ஆகும். லோடு அப்ளை பண்ணுற நிறுத்தின அப்புறம் அந்த மெட்டீரியல் ஒரிஜினல் ஷேப்புக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் எலாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட்டு, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். எல்லா மெட்டீரியலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட் வர எலாஸ்டிக்காக பிஹேவ் பண்ணணும்னு சொன்னால, இந்த குறிப்பிட்ட லிமிட் தான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவோம். இந்த எலாஸ்டிக் லிமிட் வர ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட ரேஷியோ பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஒரு சாலிட் மெட்டீரியலுக்கு நாலு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வரை இருக்கலாம். அது என்னென்னா, நம்பர் 1 யங்ஸ் மாடுலஸ், நம்பர் 2 ஷியர் மாடுலஸ், நம்பர் 3 பல்க் மாடுலஸ், நம்பர் 4 பாய்சான்ஸ் ரேஷியோ. இதில் இருக்கிற ஒவ்வொரு எலாஸ்டிக் கான்ஸ்டண்ட்டும் ஒவ்வொரு வகையான ஃபோர்ஸஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டுமே பொருந்தும். ஸோ எந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எந்த வகையான ஃபோர்ஸுக்கு அப்ளை ஆகுங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மெட்டீரியல் குறிப்பிட்ட லிமிட் வர டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷனை எந்த விதமான பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இல்லாமல் தாக்குப்பிடிக்கும். இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தான் யங்ஸ் மாடுலஸ். அதாவது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறத ஸ்டாப் பண்ண உடனே அந்த மெட்டீரியல் ஒரிஜினல் சைஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிடும். இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தான் யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷனுக்கு மட்டும்தான் பிறந்தோம். நெக்ஸ்ட்டு ஷியர் மாடுலஸ் பற்றி பார்க்கலாம். ஷியர் மாடுலஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட லிமிட் வர இது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை தாக்கு பிடிக்கும். இப்போ ஒரு மெட்டீரியலில் நான் ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா அந்த மெட்டீரியலோட ஷேப் வந்து டெம்பரரியாக மாறும். நான் ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ண உடனே அந்த மெட்டீரியல் ஒரிஜினல் ஷேப்புக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தான் ஷியர் மாடுலஸ். இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஷியர் லோட்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். நெக்ஸ்ட்டு பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட லிமிட் வர அந்த மெட்டீரியல் சேஞ்ச் இன் வால்யூமை எந்த விதமான பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இல்லாமல் தாக்குப்பிடிக்கும். இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தான் பல்க் மாடுலஸ். இப்போது ஒரு மெட்டலில் நான் எல்லா டைரக்ஷன்லேருந்தும் கம்ப்ரெஷன் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு லிமிட் வர பர்மனெண்ட்டாக டிஃபார்ம் ஆக தாக்கு பிடிக்கும். பல்க் மாடுலஸ் அப்படிங்கிற மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தான் இந்த பர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆகாமல் தாக்கு பிடிக்க உதவுது. லாஸ்ட்டாக பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோ பற்றி நான் ஏற்கனவே ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சாலிட் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதேமாதிரி இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யங்ஸ் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் இதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.